கம்மி ரேட்டுக்கு முடிச்சு தர்றோம். நடிகரை தாக்கிய பாஜக அடியாட்கள், கூலிப்படையாக மாறிய பாஜக நிர்வாகிகள், வெளிச்சத்துக்கு வந்த வில்லங்கம், கிருகிருக்க வைக்கும் சீக்ரெட் ஸ்கெட்ச், நக்கீரன் லைவ் ரிப்போர்ட். மதுரை மாவட்டம் தபால் தந்தி நகர் பகுதியில் வசித்து வருபவர் பிரபல சின்னத்திரை நடிகர் வெங்கடேசன். இவருக்கு வயது 50 ஆகிறது. தனியார் தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பான நகைச்சுவை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று தனது திறமையால் பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பியவர் வெங்கடேசன். கருப்பசாமி குத்தகைதாரர் படம் மூலம் சினிமாவிலும் அறிமுகமான இவர் தற்போது மதுரையில் ஈவெண்ட் ஆர்கனைசிங் செய்து சம்பாதித்து வருகிறார். அங்கேயே ஏஜென்சி வைத்து விளம்பரங்கள் எடுத்தும் செய்து வருகிறார். ஆடிய காலும் பாடிய வாயும் சும்மா இருக்காது என்பது போல ஃபேஸ்புக்கில் ஆக்டிவாக அரசியல் கருத்து பதிவிடுவது, ரீல்ஸ் போடுவது என எப்போதும் பரபரப்புடன் இயங்கி வந்துள்ளார். அவரது கருத்துக்கு ஆதரவாளர்கள் வட்டமும் உருவாகியுள்ளது. சமீபத்தில் கூட பாஜகவின் அண்ணாமலைக்கும் பிரதமர் மோடியின் செயல்பாடுகளுக்கும் எதிராக கருத்து பதிவிட்டுள்ளார் சின்னத்திரை நடிகர் வெங்கடேசன். இதை கண்டு ஆத்திரமடைந்த பாஜகவினர் வெங்கடேஷின் வீட்டிற்கே சென்று நேராக அவரை மிரட்டியதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் கடந்த ஜூன் 15 தேதி தனது பூர்வீக வீட்டிற்கு தனது டிரைவர் மோகனுடன் காரில் வந்து கொண்டிருந்துள்ளார். இரவு 8 மணி அளவில் ஐயர் பங்களா பகுதியில் கார் நுழைந்துள்ளது. அப்போது பாலத்திற்கு கீழே பதுங்கியிருந்த 10 பேர் கொண்ட கும்பல் வெங்கடேசன் காரை வழிமறைத்துள்ளனர். கார் நிறுத்தப்பட்ட அடுத்த நிமிடமே திடுதிடுப்பென கதவை திறந்து வெங்கடேசை தர தரவென இழுத்துச் சென்ற அந்த கும்பல் அருகிலிருந்த ஒரு முள் புதருக்கு அவரை தூக்கிச் சென்றுள்ளது. அங்கு வைத்து அவரை சரமாரியாக தாக்கிய கும்பல் அவரது கால்களை உடைத்துள்ளது. இந்த திடீர் தாக்குதலை எதிர்பார்க்காத வெங்கடேசன் ஒரு கணம் நிலை குலைந்து போயுள்ளார். பின்னர் மூச்சு பேச்சற்று மயங்கி விழுந்துள்ளார். வெங்கடேசன் மயங்கியதை கண்ட கும்பல் அவர் இறந்துவிட்டார் என கருதி அங்கேயே போட்டுச் சென்றுள்ளனர். அப்போது வெங்கடேசனின் அலறல் சத்தம் கேட்ட அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் கூறியுள்ளனர். அதே நேரம் வெங்கடேசனின் கார் டிரைவர் மோகன் வேகமாக ஓடிச் சென்று வெங்கடேசனின் தங்கையிடம் தகவல் தெரிவித்துள்ளார். வெங்கடேசனின் தங்கையும் நண்பர் கிறிஸ்டோபரும் சேர்ந்து கொண்டு வெங்கடேசை மீட்டுச் சென்று தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். இதனை அடுத்து வெங்கடேசன் தாக்கப்பட்டது குறித்து அவரது தங்கை தல்லாக்குளம் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்துள்ளார். வெங்கடேசனின் தங்கை நக்கீரனிடம் பேசுகையில், அண்ணன் யாருக்காகவும் தனது கருத்தை பேச பின்வாங்கியதில்லை. நான் எவ்வளவோ சொல்லியிருக்கிறேன், ஆனால் நான் தனிப்பட்ட முறையில் யாரையும் பேசல, பொதுவான எனது கருத்தை தானே பேசுறேன், இதுல என்னமோ பயப்பட இருக்கு என கடந்து போய்விடுவார். ஆனால் அன்னைக்கு டிரைவர் மோகன் மூச்சிறைக்க ஓடி வந்து சொன்னப்பத்தான் பயந்து போனோம். எங்க தலைவரையா கேலி செய்யற? மோடிஜிக்கு எதிராவாடா போஸ்ட் போடுற? சங்கி என்னன்னு தெரியுமாடா? சங்கி கிட்ட அடி வாங்கியிருக்கியாடா நீ என சொல்லிக் கொண்டே சரமாரியாக தாக்கிவிட்டு காவித்துண்டை போர்த்தி விட்டு தப்பிவிட்டனர் என்றார் பதட்டம் குறையாமல். தல்லாக்குளம் காவல் நிலைய ஆய்வாளர் பாலமுருகனை சந்தித்தோம். நமது கேள்விகளுக்கெல்லாம் வேண்டா வெறுப்பாக பதில் கூறியவர் நம்மை அவாய்ட் செய்தார். ஏன் இன்ஸ்பெக்டர் இப்படி நடந்து கொள்கிறார் என சந்தேகப்பட்ட நாம் அங்கிருந்த போலீசார் ஒருவரிடம் பேச்சு கொடுத்தோம். அப்போது அவர் கூறியதெல்லாம் நம்மையே கிருகிருக்க செய்துவிட்டது. இன்ஸ்பெக்டர் பாலமுருகனே பக்கா மோடி ஆதரவாளர். அவர் மொபைல் போனில் மோடி படம் தான் இருக்கு, அவ்வளவுதான் சொல்வேன் என்றவர். ஆனா ஒண்ணு சார், தற்போது அசிஸ்டன்ட் கமிஷனர் ஜெகநாதன் தலைமையில் விசாரணை போய்கிட்டு இருக்கு. அவரு கொஞ்சம் நேர்மையான ஆசாமி என கூறினார். இதன் பின்னர் வெளியான தகவல்கள் அனைத்தும் பகீர் ரகமாக இருக்கிறது. சின்னத்திரை நடிகர் வெங்கடேசனுக்கும் அவரது மனைவி பானுமதிக்கும் இடையே சில காலமாக முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து மனைவியை விவாகரத்து செய்ய வெங்கடேசன் முடிவெடுத்துள்ளார். இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் வெங்கடேசனுக்கு சொந்தமான கோடிக்கணக்கில் மதிப்புள்ள வீடுகளை அவரது மனைவி பானுமதி கைப்பற்ற திட்டமிட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. விவாகரத்து செய்தால் சொத்தெல்லாம் போய்விடும் என பதறிய மனைவி பானுமதி எப்படியாவது சொத்தை அடைய திட்டமிட்டுள்ளார். இதன் பின்னணியில் வெங்கடேசை விவாகரத்து செய்ய விடாமல் தடுப்பதற்காக அவரை தீர்த்து கட்ட கூலிப்படையை தேடியுள்ளார் மனைவி பானுமதி. ஆனால்
அவர்கள் கேட்கும் தொகை பெரிதாக இருக்கவே அப்படியே இந்த திட்டத்தை கிடப்பில் போட்டுள்ளார். மறுபுறம் வெங்கடேசனிடம் 10 ஆண்டுகளுக்கு மேலாக டிரைவராக பணியாற்றி வருபவர் டிரைவர் மோகன். பிஜேபி ஆதரவாளரான இவர் பாஜகவை தாக்கி பதிவிட்டு வரும் வெங்கடேசன் மீது கடுப்பில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் வெங்கடேசனுக்கும் அவரது மனைவிக்கும் உள்ள சண்டையில் குளிர்காய நினைத்த டிரைவர் மோகன் வெங்கடேசன் மனைவியிடம் பேச்சு கொடுத்து ஸ்பையாக மாறியுள்ளார். பின்னர் வெங்கடேசனுடன் எப்போதும் இருக்கும் மோகன் அவர் செய்யும் வேலைகளை எல்லாவற்றையும் வெங்கடேசனின் மனைவி பானுமதியிடம் ஒப்பித்து விடுவாராம். இந்த நிலையில்தான் வெங்கடேசனை தீர்த்து கட்டுவதற்கு அவரது மனைவி பானுமதி, டிரைவர் மோகன், பானுமதியின் சகோதரன் ராஜ்குமார் உள்ளிட்டோர் சதித்திட்டம் தீட்டியுள்ளனர். அப்போது ஏற்கனவே பாஜகவினர் வெங்கடேசன் மீது கடுப்பில் இருப்பதை உணர்ந்திருந்த டிரைவர் மோகன் பாஜகவை வைத்தே ஸ்கெச் போட்டுள்ளார். அதன்படி பாஜகவினரை தொடர்பு கொண்ட மோகன், அண்ணே நான் தான் கார் ஓட்டிட்டு வரேன், அப்போ நீங்க வெங்கடேசனை அடிச்சு போட்டுருங்க, அதுக்கு நாங்களே காசும் தர்றோம், அடிச்சப்புறம் காவி துண்டை போத்திட்டு போயிடுங்க, ஏதோ ஒரு பிஜேபி காரன்னு நாங்கள் சொல்லிடுவோம், உங்க மேல எந்த சந்தேகமும் வராது என பேசி முடித்துள்ளார். மோடி அண்ணாமலை குறித்து பேசியதால் ஆத்திரத்தில் இருந்த பாஜகவினர் அதற்கும் காசு தருவதாக கூறியதால் ஏக சந்தோஷத்தில் காரியத்தை முடித்துள்ளனர். டிரைவர் மோகனும் நல்லவர் போல நடித்துள்ளார். ஆனால் சந்தேகத்தின் பேரில் அவரது மொபைல் போனை ட்ராக் செய்த போலீசார் அவரது கால் ரெக்கார்டை சோதித்து பார்த்துள்ளனர். அப்போதுதான் மோகன் பசமாக சிக்கியுள்ளார். அந்த ரெக்கார்டில் பிஜேபியினருடன் அவர் பேசியதை அசிஸ்டன்ட் கமிஷனர் கேட்ட பிறகே பிஜேபியினர் உள்ளிட்ட அனைவரும் வரிசையாக கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனை அடுத்து பானுமதி, அவரது சகோதரர் ராஜ்குமார் மற்றும் பாஜகவைச் சேர்ந்த மலைச்சாமி, ஆனந்த்ராஜ், வைரமுத்து ஆகியோர் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இந்த சம்பவத்திற்கு மூளையாக இருந்த டிரைவர் மோகனும் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் மருத்துவமனைக்கே சென்ற நக்கீரன் யூனிட் பயங்கர கெடுபிடிகளுக்கு மத்தியில் அங்கு சிகிச்சை பெற்று வரும் சின்னத்திரை நடிகர் வெங்கடேசனின் உடல்நலம் குறித்து நேரில் கேட்டறிந்தோம். அவரது அனுமதியுடன் எடுத்துக்கொண்ட வீடியோவை இங்கு பதிவிடுகிறோம். சின்னத்திரை நடிகர் ஒருவரை பணம் வாங்கி கொண்டு தாக்கிய பாஜகவினரின் செயல் மதுரையில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.